இப்போதான் அந்த லேண்ட்ஸ்லைடை தாண்டி வந்து ஒரு இதுக்குள்ளே பாருங்களேன், இந்த இடத்துல எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. ஐயோ கடவுள், ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக ரோடு தாங்க. இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு கிடக்கு பாருங்களேன். மொத்தம் மணாலியே டேமேஜ் ஆகுங்க, இங்கே எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே எந்த ரூட் எடுத்தாலும் எல்லா ரூட்டுமே இதேமாதிரி தாங்க இருக்குது. ஏதாவது நல்ல ரூட் கிடச்சா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். எப்படி போனால் இப்படி தான் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் மேப் போட்டோம் அப்படின்னா மேப் பண்ணி சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தாங்க காமிக்குது. ஐயோ கடவுள், பிரிட்டிஷை மணாலியோட பஸ் ஸ்டாண்ட் நிலைமை பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மணாலியோட வால்வோ பஸ் ஸ்டாண்டுங்க. ஐயோ ஆக்சுவலாக இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒன்று உடஞ்சி கிடக்கு. ஓ டவுன் ஜோ கச்சா ராஸ்தா ஹவுஸ்மே. हेलो इट इस नाउ इमरान नमो चैनल पर अपने ट्रैवल बाइक रेट वीडियोस पोस्ट பண்ணுவோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி வச்சுங்க. அப்பதான் நான் அடுத்த ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மணாலி தான் இருக்கோம். சோ எங்க கிளம்ப போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெல்லி தான் போக போறோம். சோ மணாலி டு டெல்லி பைனா டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 km இருக்கு. 600 550 ஆனா 80 அரௌண்ட் 600ங்க. ஸோ 580 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் டெல்லிக்கு. ஸோ நான் மாணிக்கண்ண மட்டும் தான் வந்து டெல்லி போக போகிறோம். நம்ம அபியனை பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்திட்டாருங்க. நம்ம அபியனை வந்து நம்மளை ஏமாத்திட்டு அவர் வந்து ஃப்ளைட்டில் போக போறாரு. எனக்கு வேலை அதனால நான் ஃப்ளைட்டில் போறேன். இவருக்கு இதான் வேலை, அதனால அதை செய்வேன். இதோட அபியனை பேச்சுக்கா. ஆல் தி பெஸ்ட். ஓகே அண்ணா ஒரு பாய் சொல்லுங்க ஃபைனலி. பாய் பாய். இப்படி வாங்கண்ணா, இந்த பக்கம் வெளிச்சமே இல்லை. ஓகே இப்படி பாய். கண்டிப்பா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல்சர் டைம்ஸ்க்கு அவசியமா. ஓகே விட்டிஸ் மத்த விஷயம் அப்படியே மோட்டோல என்ஜாய் பண்றேன். வாங்க பறக்க ஆரம்பிப்போம். விட்டிஸ் ஃபைனலி பார்த்தோம்னா மணாலிக்கு வந்து ஒரு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக நாம இருந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மணாலியோட டாப்ல இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுனாக தான் இறங்க போகிறோம். ஆக்சுவலாக மணாலிலேருந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணாலி பார்த்தீங்கன்னா மொத்தமாக டேமேஜாக தாங்க இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30% மணாலியே காணுங்க. ஸோ அங்கங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்லாம் டேமேஜாகவே இருக்கு. ஸோ போகிறப்ப அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ நாங்கள் இது வழி இந்த பக்கம் காமிச்சது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி கிடைக்குங்க. ஏன்னா ஆப்போசிட் ரூட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்போசிட் இல்லைங்க. ஸோ அந்த பக்கம் பாருங்க மொத்தம் ரோட காலிங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃபுல்லாக உடஞ்சி போய் கிடக்கு. ஸோ அதுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி போயிட்டு இருக்குங்க. ஸோ இங்கேயும் பாருங்களேன் ரோடு இங்கே உடஞ்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எங்கள் ரோடு வந்து ஃபுல்லாக கிராக் விழுந்துருக்குங்க. அது எப்போ ஒன்றும் தெரியாது, அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆக்சஸில் இருக்குது இப்போதைக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்றைக்கி நம்ம டெல்லி தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து டெல்லி எவ்வளோ தூரம் காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 580 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க கரெக்டாக. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆச்சு. ஸோ டெல்லி போய் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிட்டு நினைக்கிறாங்க. ஈவினிங் மேலே ஆகும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரூட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேமேஜுங்க மணாலி. ஆக்சுவலாக மேப் ஒரு ரூட் காமிக்குது, அந்த ரூட் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ வேறு இடமே இல்லாமல் எல்லாம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த ரூட் போயிட்டு இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம மண்டி போயிட்டு மண்டியிலேருந்து நகர் போயிட்டு ஸோ நகர் வழியாக வந்து சண்டிகர் ரூட் எடுத்து டெல்லி போறாங்க. இட் இஸ் 10 மணியாவது டைம். அங்கே பாருங்களேன் மேலே எந்த அளவுக்கு ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. ஸ்னோனா ஆக்சுவலாக அப்படியே அந்த ஸ்னோ சேர்ந்துருக்கு பாருங்களேன் அந்த இடத்துல. வீட்டில் சைட் தாங்க மணாலியோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்குது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைங்கள்லாம் வந்து கீழே நின்று கிடக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மால் ரோடு அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குங்க மணாலியில். அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பெரிய பாறைங்களுங்க உருண்டுன்னு வருது. ஒரு லேடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே மிஸ். ஸோ எல்லாம் அந்த லேடி தலைமையிலே வந்துருக்கும் அந்த கல். ஐயோ ஃபுல்லாக ஸ்லஷியாக இருக்கு. போய்ட்றா பேந்தரே நிற்காத, காலை கீழே வச்சுன்னா மொத்தம் ஷூ அழுக்காயிடும். வந்துட்டோங்க, தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த இடமெல்லாம் பாருங்களேன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைகள் வந்து கீழே கிடக்கு. ஆக்சுவலாக வந்து லேண்ட் சைட் நிறைய நடந்துக்குங்க மணாலியில். ஷிட் ரஷ்யா போகுது. ஆக்சுவலாக 100 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேண்ட் சைட் நடந்துருக்குங்க. அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு தாங்க இருக்குது மணாலியில். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மணாலியை விட்டு வெளியே போயிடலாம் நாங்கள் நம்ம கிளம்பிட்டோம் இன்றைக்கி. இப்போ தான் அந்த லேண்ட் சைடை தாண்டி வந்து ஒரு இதுக்குள்ளே பாருங்களேன் இந்த இடத்துல எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. ஐயோ கடவுள், ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக ரோடு தாங்க. இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜாக இருக்குது கிடக்கு பாருங்களேன். அண்ணா ரூட் இருக்குது போலண்ணா. மொத்தம் மணாலியே டேமேஜ் தாங்க, இங்கே எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே எந்த ரூட் எடுத்தாலும் எல்லா ரூட்டுமே இதேமாதிரி தாங்க இருக்குது. ஏதாவது நல்ல ரூட் கிடச்சா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். எப்படி போனால் இப்படி தான் காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் மேப் போட்டோம் அப்படின்னா மேப் பண்ணி சுற்றி ஒரே இடத்துல தாங்க காமிக்குது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபுல்லாக தண்ணி இருக்கிற இடத்துல போய் நிற்குதுங்க. நம்ம அபியனை தான் பார்த்தீங்க அப்படின்னா மேப் போட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. நான் அபியனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மாணிக்கண்ணன் வந்துட்டுருக்காருங்க பின்னாடி. ஓ மண்டி ஆக்சுவலாக நம்ம வந்து வெளியே பார்த்து இந்த ரூட் தாங்க காமிச்சது. ஸோ இந்த ரூட் வழியாக வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு லாரி ஒன்று கவுந்து கிடக்கு. நம்ம அப்படியே அவர் அங்கேயே நின்றுருக்காரு, திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. சார் வாங்க சார், அந்த ரோடே கிடையாது, வாங்க ரோடு கிடையாது, வாங்க ஆமாம் ரோடு கிடையாது, வாங்க. ஓ ஷிட், ஃபுல்லாக மணாலியே டேமேஜ் தாங்க. मंडी कैसे जाना है? है मतलब किधर किधर से कैसे सीधा जाके वो डाउन जो कच्चा रास्ता है उसमें ठीक हो गया माल रोड तरफ क्या ठीक है थैंक यू एक्चुअली अभी இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வழியே இல்லையாங்க நம்ம வந்து மறுபடியும் வந்த ரூட் தான் போனோம் வந்த ரூட் போயிட்டு அங்கே மால் ரோட் நம்ம நேற்று போயிருந்தோம் ஸோ அந்த ரூட் வழியாக போயிட்டு அங்கே இருந்தால் வந்து ஹைவே எடுக்கணுமாங்க ஐயோ கடவுளே ஓ வா ஆனால் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பாவங்க எந்த பாறை எப்போ வரைக்கும் வந்து வீட்டு மேலே வேணும்னு சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கு முன்னாடி இப்போது இது பாருங்க எதுவும் எக்ஸிபிஷனில் ஐஸ் பேட் கல்லும் வைக்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குங்க மேம் நகர் தானே நகர் ஆ वो क्या रोड है उधर कुछ लाल रोड की क्या है वो कौन सा रोड है? मतलब ये ऊपर जाने पे आता है ना ये तो मेन रोड ही है मनाली का ठीक है मेन रोड से जाओगे आगे बस स्टैंड से नीचे उतर के आगे पुल क्रॉस करोगे फिर आप ठीक है जब पुल क्रॉस करोगे तो राइट टर्न लेना है आप ठीक है मैम थैंक यू ओके हाँ थैंक यू मैम हाँ अयो கடவுளே வீட்டிஸ் மணாலியோட பஸ் ஸ்டாண்ட் நிலைமை பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மணாலியோட வால்வோ பஸ் ஸ்டாண்டுங்க ஐயோ ஐயோ ஆக்சுவலாக இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒன்று உடஞ்சி கிடக்கு நேற்று வந்து இந்த இடத்துல தாங்க ஒரு பாறாங்கல் அப்படின்னு வந்து கீழே விழுந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க மொத்த இடமே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டுருக்குங்க இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னளவு சேஃப்டாக போயிடணும் வீட்டிஸ் ஏன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய பாறாங்கல் இந்த மலையிலேருந்து உருண்டு வந்துச்சு ஐயோ பிரேக்கரை போட்டேன் நான் ஏரியா பேந்தரு வா வா அசால்ட்டாக ஏறுதுங்க பேந்தரு நானும் பேந்தரை கஷ்டப்படணும்னு நினச்சேன் ஆனால் ஈஸியாக ஏறுதுங்க ஆக்சுவலாக ஒரு போலீஸார் அக்கா இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து ரூட் போய் கேட்டேன் ரூட் கேட்குற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ஹெச்பி வண்டி போயிட்டுருக்கல சின்ன வண்டி ஆல்டோவா இக்னிஷன் நினைக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஹோட்டலோட ஓனர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு அப்படியே கை காமிச்சிட்டு நான் என்ன ஃபாலோ பண்ணிங்க அப்படின்ட்டு அப்படியே அவரே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க பிரிட்டிஷ் இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு நிலைமை எந்த மாதிரி இருக்குது வால்வோ பஸ்ஸுங்க சும்மா எம்டியாக நின்றுருக்குங்க எந்த ஒரு பேசஞ்சரும் கிடையாது ஒரு டூரிஸ்டரும் கிடையாதுங்க மணாலியில் டூரிஸ்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மணாலி நம்மளை சேர்த்து இப்போ போயிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா டேரெக்டாக மால் ரோடு வரும் மால் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் எது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்ஜ்லேருந்து ரைட் அடிக்கணுன்றாங்க நேற்று இங்கே தாங்க ஒரு பாலங்கள் இந்த மலையிலேருந்து உருண்டுட்டு வந்து இங்கே விழுந்துச்சுங்க பிரிட்டிஷ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மணாலியை விட்டு வெளியே வந்துட்டோங்க ஸோ இப்போ நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மண்டி தாண்டப்புறம் வந்து நகருங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஆச்சுங்க ஸோ ஹாஃப் அன் ஹவராக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்து தாங்க டிராஃபிக் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு ஸோ நம்ம கிளம்பி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம் பிரிட்டிஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க ஸோ 20 கிலோமீட்டர் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து வழி வந்து டேமேஜாக இருக்கா ஸோ ரூட் இல்லை நீங்கள் வந்து கீழே புது ஒன்று ரூட் இருக்குது அந்த வழியாக போன மாதிரி தான் வந்து குல்லு சண்டிகர் அப்புறம் டெல்லி போக முடியும் அப்படின்னாங்க வா நீங்கள் ஆப்பிள் மரங்க எவ்வளோ ஆப்பிள் இருக்குது பாருங்களேன் வா எவ்வளோ மரங்களுக்கு பாருங்களேன் ஃபுல்லாக லைனும் ஆப்பிள் மரங்கள் தான் இருக்குது மாணிக்கண்ணா பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போயிட்டாங்க ஸோ மாணிக்கண்ணா ஃபோன் பண்ணி மறுபடியும் வந்து யூட்டன் போட்டு வந்தாங்க அவங்க இப்போ வந்து ஒரு கச்சா ரோடு மாதிரி கீழே போயிட்டுருக்கேன் ஸோ அந்த ரோடு தான் போகணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் கேட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஒரு ரூட் ஒன்று போச்சுங்க ஸோ இந்த ரூட் தான் பார்த்தீங்கன்னா மணாலி போகிற ரூட் தான் சாரி டெல்லி போகிற ரூட்டாங்க ஐயோ கடவுள ரொம்ப டேமேஜாக இருக்குங்க மணாலி ஃபுல்லாகவே ஒரு இடமும் மணாலியில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமட்டு இல்லைங்க ஒரு 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு நல்லா இருந்தால் அதுவே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் இங்கே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டலில் தங்கியிருந்தோம் இல்லையா அந்த ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாரா மணாலியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளட் வந்ததில் கிட்டத்தட்ட 5000 கோடி லாஸ் ஆங்க ஸோ மொத்தமாக சேர்த்து டூரிஸ்ட் வராதது ப்ளஸ் மணாலி டேமேஜ் ஆனது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி லாஸ் ஆங்க மணாலிக்கு ரொம்ப ஒஸ்டான ரூட்டுங்க மணாலி இப்போது பிரிட்டிஷே ஆக்சுவலாக சண்டிகர் போகிற ரூட் பாருங்களேன் ஸோ மணாலி டு சண்டிகர் எந்த அளவுக்கு லேண்ட்ஸ்லைட் நடந்துருக்கு அந்த ரூட்டை மொத்தமே வந்து க்ளோஸுங்க ஸோ ஆப்போசிட் ரூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிங்க போகிறதும் வரதும் அந்த மாதிரி விட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக மணாலி பார்த்தீங்கன்னா மொத்தம் மணாலி காலிங்க நான் மணாலி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராஃப்டிங் பண்ணலாம் அப்புறம் அந்த ஏடிவி டிரைவ் இருக்கு இல்லையா ஸோ அது போகலாம் அப்புறம் பேராகிளைடிங் போகலாம் ஏதோ கனவுலாம் கண்டு வச்சுருந்தேங்க ஸோ வந்த பிறகு பார்த்தோன்னா ஃப்ளட்டு அடிச்சுன்னு போகிற மாதிரி எல்லா கனவையும் அடிச்சுன்னு போயிடுச்சுங்க ஓ இங்கேயும் பாருங்களேன் மொத்தம் ரோடு லேண்ட்ஸ்லைடாக தாங்க இருக்குது. விடிஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12 மணி ஆச்சுங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க. நம்ம வண்டி எடுத்து 2 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம். நம்ம இன்னும் நம்ம டெல்லி போகிறது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறது வந்து இன்னும் கரெக்டாக வந்து 530 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ ஈவினிங் வரைக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன். எங்கேயும் லேண்ட்ஸ்லைடாக விடிஸ் இந்த ரூட் பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம போகிற ரூட்டுங்க. இந்த ரூட் பாருங்கள் எப்படி இருக்குது. எதுவும் இந்த லேண்ட் சைடுங்கெல்லாம் வேலி போட்டு வைக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது இது. ஐயோ கடவுளே, மொத்த ரூட்டும் லேண்ட் சைடு தாங்க. இது ரூட்டும் இல்லை சுத்தமாங்க. ஆஃப்டர் லாங் டைமுங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோல் வந்து தாண்டிட்டுருக்கேங்க. நம்ம ரிட்டர்னிங் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் டோல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாண்டி இருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து மண்டி போனோங்க. ஸோ மண்டி இன்னும் வரலாம். மண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 or 50 கிலோமீட்டர் சம்திங் போட்டுருந்துச்சு. எக்ஸாக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல எல்லாமே டேமேஜ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ரூட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக மாற்றி விட்டுருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை நாள் அப்படியே வேஸ்ட் ஆச்சுங்க. எல்லா இடத்துலையும் வந்து டைவர்ஷன் சுற்றி வரதுக்கே பார்த்தீங்கன்னா அரை நாள் ஆச்சு. ஸோ டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12 ஆகுதுங்க. பிரிட்டிஷே சுற்றி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே சுத்தமாக முடியலங்க. ஒரு டீ ஒன்று போட்டு அப்படியே கிளம்புனாங்க. பிரிட்டிஷே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல டீ குடிச்சேங்க. ஆக்சுவலாக அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீயில் சுகர் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புறாங்க. இவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸோ மணாலிருந்து வர ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீ கடை பையா கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ரோடு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து கல்லுங்க எப்போ விழுன்னு தெரியாது. ஏன்னா மலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் காஞ்சிட்டு இருக்கு. ஸோ காயும்போது பார்த்தீங்கன்னா கல் நிறைய விழுதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா போங்க அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு அவர் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. சண்டிகர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 220 கிலோமீட்டர்ஸ் காடுது விட்டேஸ். டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 480 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் ஒரு 5 இல்லைனா 6 வரைக்கும் போயிட்டு டெல்லி ரீச் ஆகும் நம்புறேன். ஸோ வழி மட்டும் கிளியர் ஆச்சுன்னா போதுங்க, தட்டி தூக்கிடலாம். விட்டேஸ் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் என் வண்டியோட பவரே எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாங்க ஏதோ ஸ்பெண்டர் ஓட்டுற மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு. நீங்கள் வந்த பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா பேண்டோட பவர் ஃபீல் ஆகுது. அப்புறம் பிரீத்திங் கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க, நார்மலாக இருக்குங்க. நம்ம ஊரில் எல்லாம் எந்த மாதிரி இருப்போமோ அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது இங்கே. விட்டேஸ் நம்ம வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மணாலி டு சண்டிகர் வழியாக போகிறதுல ஒரு டனலுங்க. ஆக்சுவலாக இந்த டனல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டின மாதிரி இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷிங்கே இல்லை. மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு ஒரு டனல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. பட் வந்து அந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படியே வந்து டேரெக்டாக லைட் போட்டு வச்சிருக்காங்க. மேலே இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஒழுகிட்டே இருக்கு. ஐயோ கடவுள், ஐயோ சை தண்ணி வச்சு விட்டாங்க. மேலே ஃபுல்லாக தண்ணி வச்சு விட்டாங்க லாரிக்காரன். அவனுக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இந்த டனலில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஸ்லோ கூட பண்ண முடியாது, அவனாலும் பண்ண முடியாது, நம்மளாலையும் பண்ண முடியாது. ஸோ வேறு வழி இல்லை, அடிச்சு விட்டாங்க. சேத்துல அடி வாங்கி, சோத்துல அடி வாங்கி வச்சுட்டு, தண்ணியில் அடி வாங்கி வச்சுங்க. கோப்ரோ கிளியராக இருந்தால் ஓகேங்க. விட்டேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டனல் வந்து இங்கே முடிய போகுது. மொத்தம் ரைடிங் ஜாக்கெட்டு, வண்டி, கேமரா எல்லாமே சேரும் சகுதி ஆகிடுச்சுங்க. லேயில் இருக்கிற ஸ்னோவில் ஓட்டுறது கூட நான் கஷ்டப்படலைங்க. ஸோ இங்கே இருக்கிற டஸ்ட்டில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. வாய் திறந்தாலும் ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் வாய்க்குள்ள தான் போகுது. ரோடு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த லாரிக்கார வேறு இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே தூர்வாரி போடுற மாதிரி ஃபுல்லாக பறக்க விட்டு போகிறாங்க. பிரிட்டிஷ் மழை வர மாதிரி இருக்குங்க. ஐயோ கடவுளே, மழை வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படியாவது பாஸ் பண்ணிடணுங்க. மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த இடத்த கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. தூரலோடு நின்றா சரி, இல்லைனா கோபுரம் மறுபடியும் கழிச்சு உள்ள வைக்கணும். மறுபடியும் மழை தான் நேரம் பார்த்து மறுபடியும் கோபுரம் எடுத்து மாட்டணும். மறுபடியும் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் மட்டும் டேமேஜ்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஃபாஸ்ட்டாக பறந்துடலாங்க. இடம் ஏன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகுது பாருங்களேன். ரோடு வந்து அது வரைக்கும் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி ரோடே காணுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டுருக்கு. விட்டேஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:30 ஆச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்திருக்காங்க. ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது. சுத்தமாக வந்து வண்டியை ஓட்ட முடியலைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்லாம் தாண்டிட்டோம். ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாதி ரோடு தாங்க இருக்குது. பாதி ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே சறுக்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஹில் ஸ்டேஷனும். ஆக்சுவலாக என்ன ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுல மணாலி டு இந்த சண்டிகர் வர வைங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சண்டிகரில் தாங்க இருக்கும். ஸோ இன்னும் நம்ம டெல்லி எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுதுன்னா 280 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம அப்படியே என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சண்டிகர் போயிட்டு வராங்க. ஸோ சண்டிகர்லேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு ஃப்ளைட் இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவார். ஸோ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரா விஜய் அண்ணா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி வந்து பார்சல் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெல்லி போய் ரீச் ஆகணுங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்குள்ளேயே போய் டெல்லி ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணுங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து மறுபடியும் நிறைய வேலை இருக்குங்க. ஆக்சுவலாக நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வண்டிக்கு செயின்ஸ் பாக்கெட் மாற்றணும். ஸோ அண்ணன் வண்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆகிருக்குங்க. ஸோ டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்டுனே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணுவோங்க. வீடியோஸ் நம்ம டெல்லி போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர் வந்து ஏர்போர்ட் ரூட் எடுக்கணும். ஸோ நம்ம மறந்து வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். அப்புறம் நியூட்டன் போட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ ஊருக்குள்ளே வந்து சுற்றிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து டெல்லி ரூட் வந்து கிடைக்கலங்க. இது அம்பாலா ரூட் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அம்பாலா ரூட்டுக்காக தான் வந்து அம்மா அம்மான்னு சுற்றிட்டே இருக்கும், ஆனால் அம்பாலாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. சண்டிகரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கார்லாம் நிறைய கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே கார்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. டூ வீலர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே புல்லெட்டு அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் தாங்க. ஸோ இந்த ரெண்டு வண்டி விட்டு வேறு வண்டியெல்லாம் ரேராக தான் இருக்குது. ஸோ அதிகமாக இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா புல்லட் ஒன்று, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ளெண்டர் தாங்க. ஸோ வீட்டுக்கு வர லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக அம்பலா ரூட்டுங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டெல்லி ரூட் தான். இந்த ரூட் தானான்னு கூட இப்போ கூட டவுட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லா ரூட்டும் பார்த்திங்க அப்படின்னா டவுட் போடுற மாதிரி இருக்குங்க. நம்ம கூகுள் மாத்தாஜி பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு காமிக்குதுங்க. ஆக்சுவலாக ஒரு ரூட் காமிக்குது, அந்த ரூட் போன பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு யூட்டன் காமிக்குதுங்க. மேபி இந்த ரோட் க்ளோசர்லாம் இருக்குது, எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேணுன்ற மாதிரி சேஃபானே தெரிலங்க. ஆக்சுவலாக இப்போ இதுதான் வந்து டெல்லி ரூட் அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஸோ இதுக்கப்புறம் எங்கே சுற்ற விடுறது தெரிலங்க. வீட்டு சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரங்க ஊருக்குள்ளே சுற்ற சுற்றணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து இந்த லெஃப்ட் தாங்க அம்பாலா ரூட் அப்படின்னு காமிக்குது. வேறு வழி இல்லாமல் கூகுளில் நம்புற மாதிரி இருக்குங்க. வீட்டிஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா டெல்லி ரூட் நம்ம வந்துருச்சுங்க. ஸோ டெல்லிக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6:45 ஆச்சுங்க, 6:45 ஆச்சுங்க டைம். இங்கே பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு 4 மணி 3:30 மணிக்கு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது வந்து ஒரு 8:30 மணி ஆகுதுங்க இருக்கிறதுக்கு. நம்ம ஊரில் ஒரு 6:30 மணிக்கு அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பார்த்தோன்னா 8:30 மணிக்கு ஆகுதுங்க. இங்கே நம்ம ஜானியோட 2வது டோல் வீட்டிஸ். ஆக்சுவலாக மணாலி விட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க 2வது டோல். நீங்கள் டோலோட நேம் பார்த்திங்கன்னா நேமே இல்லைங்க இந்த டோலுக்கு. ஸ்ப்ளெண்டரை வச்சுட்டு என்ன ஆட்டம் போடுறோம் நீங்கள் இங்கே. நம்ம சென்னை பிள்ளைங்க டியூவில் ஆட்டம் போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக ஸ்ப்ளெண்டரில் தாங்க ஆட்டம் போடுறாங்க. வா வீட்டு இந்த ஹைவே லேம்ப் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியெல்லாம் வைப்பாங்களே, இந்த பங்களாவுக்கு வெளியே அப்படி இல்லைன்னா இந்த வில்லாங்களுக்கெல்லாம் வெளியே வந்து ரொம்ப மாடர்னாக வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அங்கே. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நார்மல் லேம்ப் தாங்க இருக்குது. வீட்டிஸு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்துட்டோங்க. ஸோ இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டெல்லி போகிறதுக்கு. இந்த 100 கிலோமீட்டர்ஸ் தான் வீட்டிஸ் இருக்கிறதுலே வந்து பெரிய தலைவலி. ஏன்னா டெல்லி டிராஃபிக் நிறைய இருக்குங்க இந்த நேரத்தில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8:40 ஆச்சு. ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 520 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 108 கிலோமீட்டர்ஸாக 6 கிலோமீட்டர்ஸாக இது போட்டிருக்குங்க. ஆமாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு இங்கேருந்து. ஸோ மேபி ஒரு 1 ஹவருங்க, கரெக்டாக ஒரு 1 ஹவர் 30 டிராஃபிக் இல்லை அப்படின்னா. ஸோ டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா பிடிக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 10 மணின்னா 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15:30 மணி நேரங்க வண்டி ஓட்டிட்டு தாங்க இருக்கேன். இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடுவேங்க. ஆக்சுவலாக வந்து ஏன் இவ்வளோ லேட்டு ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 600 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு கிளம்பணும்னு வைங்களேன், ஒரு 3 மணி 4 மணி தட்டி எடுத்துடலாம். இது ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறது இல்லையாங்க. ஆக்சுவலாக டெல்லி போகிறத விட பெரிய மேட்டர் கிடையாதுங்க. நாம் வந்து மணாலி தாண்டி வந்து பாருங்கள், அதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாஃப் டேக்கிட்டு விட்டுச்சுங்க. நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மணாலியோட 150 கிலோமீட்டர்ஸே பார்த்திங்க அப்படின்னா கிட்டதான் நமக்கு 1 நாள் அப்படியே போயிடுச்சுங்க. ஸோ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. வீட்டில் ஒரு 1 ஹவரில் தட்டி எடுத்துனாங்க டிராஃபிக் இல்லைனா. டிராஃபிக் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு லேட் ஆகும். மணாலியில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே டூரிஸ்டரே கிடையாது, டிராஃபிக் எங்கிட்ட இருக்குது. இப்போ டிராஃபிக் அப்படின்னா கூட இந்த குட் சப்ளைலாம் இருக்குல்ல, ஸோ இந்த லாரிக்கு மட்டும் தான் டிராஃபிக் அங்கே. ஸோ அதை விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோட் டேமேஜுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தோம். நம்ம இருந்த பிளேஸ் அந்த பிளேஸ் ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கிட்ட சுற்றிட்டு இருந்தோம். எந்த சைடு போனாலும் பார்த்தீங்கன்னா ரூட் இல்லை. அப்புறம் மேப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா மேப் ஒரு வழியை காமிக்குது, அந்த ரூட்டை வழியாக போனோம் அப்படின்னா பிரிட்ஜ் ஏதோ உடஞ்சு கிடக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்சஸ் செஞ்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க நமக்கு. அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் ஓனர் இருந்தார் இல்லையா, ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நேரம் அவர் வண்டியில் போயிட்டு இருந்தார். ஸோ ஆக்சுவலாக அவர் காரில் போயிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னா அப்படியே கை காமிச்சாருங்க. ஸோ வாங்க நான் வந்து ரூட்டை காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போன பிறகு எனக்கு நமக்கு ரூட்டே கிடச்சிது. அப்படி இல்லைன்றீங்களே இன்னும் வந்து நம்ம சண்டிகர்லேயே இருந்துருப்போங்க. பிரிட்டிஷ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி வந்து நெருங்கிட்டாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 30 கிலோமீட்டருக்கு 45 நிமிஷம் காமிக்குதுங்க மேப்பில். ஸோ நம்ம வந்து மேப் வந்து டேரெக்டாக நம்ம ஹோட்டல் தான் போட்டிருக்கோம். எந்த ஹோட்டல் அப்படின்னா நம்ம வந்து வரும்போது ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் இல்லையா, ஹிந்துஸ்தான் பேக் பேக்கர் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹோட்டல் தான் வந்து மறுபடியும் நான் மேப் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஹோட்டல் நான் ஃபோன் பண்ணுங்க. ஸோ ஃபோன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துருக்கோம். ஸோ ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு ரூம்லாம் இருக்குது சார் நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மணி ஆச்சுங்க. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரிட்டிஷே டெல்லி ஓய் திடீர்னு நாய் வந்துருச்சுங்க. வீட்டில் டெல்லிக்குள்ளே நம்ம வந்துட்டோங்க. ஸோ டெல்லிக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மாத்திரிங்க ஃபஸ்ட்டு அந்த தெருவில் காமிச்சிதுங்க. அந்த தெருவில் போன பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரோட்டுக்கு காமிக்குதுங்க. ஸோ இதே விளையாட்டாக போச்சுங்க அந்த கூகுள் மாத்திரிங்க நம்ம கூட. ஐயோ கடவுளே, ஆல்மோஸ்ட் வந்து 11 o'clock ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கா ஓட்டுங்க இன்றைக்கி வேற லெவல் ரைடிங் இன்னைக்கு. வீடியோஸ் ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம வந்து டெல்லி வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் ஏன் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் வந்து செம்ம டயர்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் ஓட்டிருக்கோம் வண்டியை. சக்கா ஓட்டுங்க நேற்று மணாலி இந்த வெளியே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மணாலி மொத்தமே டேமேஜுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 40% சொன்னாங்க. ஸோ 40% வந்தால் மணாலி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எங்கே பக்கம் போனாலும் பார்த்திங்க அப்படின்னா ரூட் டைவர்ஷன் ஆகுது. அப்படி இல்லைன்னா நம்ம போகிற இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ராஸ்தானையே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுறாங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்புறமா தான் புரிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போனோன்னு வைங்களேன் ஃபுல்லாக வந்து செங்குத்தாக இறங்குதுங்க. அது இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி கண்ட்ரோலும் பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து ஃபுல்லாக தண்ணி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பாருங்க அப்படியே வீந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா மணாலி ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்து மணாலியை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மணாலியை விட்டு வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா அப்படின்னா ராஃப்டிங் பண்ணணும், ஏடி வீல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த பேராகிளைடிங் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தண்ணி அடிச்சுன்னு போகிற மாதிரி எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம எல்லாமே பண்ணலாம். சரி ஓகே விடி, இந்த வீடியோ பதிவு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது நம்ம சேனல் புதுசாக பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அந்த ஆளில் வச்சுங்க. அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் சேஃபாக போங்க. ஃபாஸ்ட்டாக போகிறது திருந்தான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. ஹெல்மெட்டில் வண்டி எடுத்துங்க, ஹெல்மெட்டில் வண்டி எடுத்துங்க. எல்லாத்தையும் ஆல் பை பாய்.